பவுலர்ஸுக்கு சாதகமா பிச்சு இருந்தாலே சில பேட்ஸ்மேன்களுக்கு கையும் வரமாட்டேங்குது காலும் வரமாட்டேங்குது, குறிப்பா கழுத்தொலிலாம் வருது பாரு அப்படின்ற மாதிரி சுப்மன் கில்ல பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு முன்னாள் இந்திய வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இந்திய அணியின் நட்சத்திர வீரரான சுப்மன் கில்ல பொறுத்தளவுக்கு இந்திய அணியோட அடுத்த கேப்டனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மூணு ஃபார்மேட் கிரிக்கெட்லயுமே இந்திய அணியில இடம் பிடிச்சு சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்திய அணி நிர்வாகமுமே பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் டெஸ்ட் ஃபார்மேட் கிரிக்கெட்லயுமே இப்ப நிரந்தரமா இடம் பிடிச்சிருக்காரு. நம்பர் த்ரீ பேட்ஸ்மனா தொடர்ந்து களமிறங்கிக்கிட்டு இருக்காரு. கடந்த பல ஆண்டுகளா அந்த இடத்துல 100 டெஸ்ட் போட்டிக்கு மேல விளையாடி இருந்தாரு புஜாரா. ஃபார்ம் அவுட் காரணமா அவரை நீக்கிட்டாங்க. அந்த இடத்துல தான் இப்ப சுப்மன் கில் விளையாடிக்கிட்டு இருக்காரு. என்னதான் சுப்மன் கில் திறமையான வீரரா இருந்தாலும் கூட இன்னமும் நம்பர் த்ரீல தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடி இருக்காரு. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த சுப்மன் கில் இந்த பிச் கண்டிஷனை பார்த்த உடனே திடீர்னு எப்படி அவருக்கு கழுத்துளி வந்துச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி சீக்கா அவரோட பாணியிலேயே பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுப்மன் கில் கடைசி நேரத்துல விலகினதுனால இந்திய அணியோட பேலன்ஸ் பயங்கரமா பாதிக்கப்பட்டதாகவும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டு இருக்காரு. சுப்மன் கிலுக்கு மாற்று வீரரா தான் நியூசிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சர்ஃபராஸ் கானுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு. மூன்றாவது வீரரா களமிறங்கின விராட் கோலியுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தளவுக்கு சர்ஃபராஸ் கான் அண்ட் விராட் கோலி பயங்கரமா கம்பேக் கொடுத்து நியூசிலாந்துக்கு சிறப்பான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.